உங்கள் கும்பகோணம் முராரி ஸ்வீட்ஸ் இப்பொழுது ஆன்லைன் ஆர்டர் மூலம் இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படுகிறது. உயிரே, ஒரு அழகான கூட்டு குடும்பத்தை கலைக்கும் புயல் மாறி வரும் ஒரு ரகசியம். அந்த ரகசியம் இந்த குடும்பத்தை பிரிக்குமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி Z5ல உயிரேவை ஃப்ரீயா பாருங்க. அந்த சர்ச்சைக்குரிய ட்வீட் கீழ நீங்க யாரையுமே மென்ஷன் பண்ணல அந்த ட்வீட்ல. இருந்தாலும் நிறைய பேர் வந்து வனிதா விஜயகுமார் தான் மென்ஷன் பண்ணி தாக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்ப என்ன அவங்கள பத்தி பேசற போறோமா நாம? எனக்கு அவங்கள பத்தி பேச விருப்பம் இல்ல. எனக்கு அவங்க பேரை சொல்ல பிடிக்கலங்க. எதையாவது நாம சொல்லிட்டா உடனே அவங்க பேரை வச்சுதான் நம்ம விளம்பரம் தேடுறோம் அப்படின்னு வேற சொல்லி அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதை வச்சு டிஆர்பி பார்ப்பாங்க. ரெண்டாவது அவங்க பேர்ல அவங்க பேர் மட்டும் இருந்தா பரவாயில்ல, வெட்டி விட்ட ஒருத்தரோட பேரை ஒட்டி வச்சிருக்காங்க அவங்க. இப்ப பாத்தீங்களா, நான் அவங்க அவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவங்க என்ன அது இதுன்னு பேசியிருக்காங்க என்னை பத்தி. ஒருவேளை தப்பித்தவரே அந்த மாதிரி யாராவது அக்கறை எடுத்து புத்திமதி சொல்லிட்டா, இப்ப லட்சுமி ராமகிருஷ்ணனும் இல்ல குட்டி பத்மினி மேடமும் வந்து ஒரு அக்கறையில எதையாவது சொல்லிட்டா உடனே அவங்கள நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க, அவமானப்படுத்திடுவீங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லிடுவீங்க. அப்புறம் யார் ஹெல்ப் பண்ண வருவாங்க? எல்லாரும் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் போயிட்டு தான் இருப்பாங்க. மத்தவங்க பண்ற எல்லா தப்பும் என் கண்ணுக்கு தெரியும், நான் பண்ற தப்பு தப்பே இல்ல. யார் கண்ணும் யாரும் அதை பத்தி பேசக்கூடாது. நான் இன்டர்வியூ எவ்வளவு வேணா கொடுப்பேன், ஆனா மத்தவங்க இன்டர்வியூ கொடுத்தா உடனே அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி மிரட்டுவேன். அதை பப்ளிஷ் பண்ண இதுக்கெல்லாம் மிரட்டுவேன், அத பப்ளிஷ் பண்ண பிஹைண்ட் வுட்ஸுக்கு கூட போன் பண்ணி மிரட்டுவேன். இப்படி இருந்தா என்னங்க அர்த்தம்? ப்ரொடியூசர் ரவீந்தர் வந்து அப்பாலஜைஸ் பண்ற வழியா தெரியல, உடனே ஷேம்லெஸ், யூ ஆர் ஷேம்லெஸ் அப்படின்னு கேக்குறீங்க. யாருங்க ஷேம்லெஸ்? இங்க வந்து கொழாடி சண்டைக்கு அசிங்கமா பேசுறதுக்கு பேரு தைரியம், அப்புறம் ரோட்ல சண்டை போடுறதுக்கு பேரு பெண்மை தாய்மை, அதுக்கப்புறம் சிக்கனுக்கு பேரு வெஜிடேரியன், மரியாதை இல்லாம பேசுறதுக்கு பேரு சிங்கம்லாம் கிடையவே கிடையாது. அது ரொம்ப அசிங்கம். சோ வி கான்ட், அதை வந்து நான் பொறுத்துக்க முடியாது. நான் ட்விட்டர்ல போடுறதுல உங்க பேரை போட்டு விளம்பரம் தேடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நான் செய்ய மாட்டேன். ஏன் ட்விட்டர்ல நான் ஏன் இஷ்டப்படிதான் போடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி போடுறதுக்கு அப்படி உங்களோட நேரடியா வந்து பேச எனக்கு விருப்பம் இல்லை. எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்களோட விஜய் நவனி. இன்னைக்கு நம்ம கூட கஸ்தூரி மேம் இணையறங்க. வணக்கம் மேம். வணக்கம் நவனி. சில நாட்கள் முன்னாடி வந்து நீங்க ட்விட்டர்ல ஒரு ட்வீட் ஒண்ணு போட்டிருந்தீங்க, இந்த மாதிரி ஒரு சர்ச்சைக்குரிய ட்வீட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சர்ச்சைக்குரிய ட்வீட் கீழே நீங்க யாரையுமே மென்ஷன் பண்ணல அந்த ட்வீட்ல. இருந்தாலும் நிறைய பேர் வந்து வனிதா விஜயகுமார் தான் மென்ஷன் பண்ணி தாக்குறீங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கோணத்துல நிறைய பேர் கமெண்ட் போட்டிருந்தாங்க. இப்ப என்ன அவங்கள பத்தி பேசுற போறோமா நாம? எனக்கு அவங்கள பத்தி பேச கொஞ்சம் கூட விருப்பமே கிடையாது. ஐயையே, அவங்க ஏங்க ஊரே பேசிட்டு இருக்க அவங்கள பத்தி? நம்ம வேற வெந்த புண்ணுல வேலை பாய்ச்ச வேணுமா சொல்லுங்க. ஏன் அவங்க திருமணத்தை பத்தி எல்லாம், அது திருமணம் இல்லன்னு அவங்களே சொல்லிட்டாங்களே. சமீபத்துல உங்களுக்கு ஆமா, என்ன பத்தி தேவையில்லாம என் பேரை இழுத்திருந்தாங்க. அவங்க பேரை நான் எந்த இடத்துலயும் சொல்றதே இல்ல. இப்ப இதோ இப்ப கூட நான் வந்து அவங்க அப்படின்னு தான் சொல்றேன். ஏன் அப்படின்னு கேட்டா, எனக்கு அவங்க அவங்கள பத்தி பேச தைரியம் இல்ல. அப்படிலாம் இல்ல, எனக்கு அவங்கள பத்தி பேச விருப்பம் இல்ல. எனக்கு அவங்க பேரை சொல்ல பிடிக்கலங்க, அவ்வளவுதான். ஏன் அவங்க பேரை சொல்ல பிடிக்கலன்னா அதுக்கு நிறைய காரணம் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எதையாவது நாம சொல்லிட்டா உடனே அவங்க பேரை வச்சுதான் நம்ம விளம்பரம் தேடுறோம் அப்படின்னு வேற சொல்லி அதுக்கு ஒரு இன்டர்வியூ கொடுத்து அதை வச்சு டிஆர்பி பார்ப்பாங்க, நம்மள இழுத்து. அவங்க பேரை சொல்லிட்டா உடனே எனக்கு அதுல வர்ற விளம்பரம் எனக்கு தேவையே இல்லை, வேணாம். ரெண்டாவது அவங்க பேர்ல அவங்க பேர் மட்டும் இருந்தா பரவாயில்ல, வெட்டி விட்ட ஒருத்தரோட பேரை ஒட்டி வச்சிருக்காங்க அவங்க. அந்த ஒருத்தர் வந்து நான் ரொம்ப மதிக்கிற விஜயகுமார் அவர்கள். எனக்கு மஞ்சுளாமாவும் விஜயகுமாரும் அவர்களும் என்னோட அப்பா அம்மாவா நடிச்சிருக்காங்க. நான் விஜயகுமார் சார் பொண்ணா பல படங்கள்ல நடிச்சிருக்கேன், 3 films நடிச்சிருக்கேன் நான் as his daughter. சோ எதுக்கு ஒருத்தங்களை பத்தி பேசும்போது அவங்க பேரையும் சேர்த்து நாம ஏன் இழுக்கணும்? எனக்கு அதுல ஏற்பு இல்ல. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், எனக்கு அவங்கள பத்தி பேசுறது கொஞ்சம் கூட, இப்ப பாத்தீங்களா, நான் அவங்க அவங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கேன், ஆனா அவங்க என்ன அது இதுன்னு பேசியிருக்காங்க என்னை பத்தி. அந்த இன்டர்வியூ நான் பார்த்தேன், அப்பவே நான் ரியாக்ட் பண்ணல. எனக்கு அது கூட எப்படி பார்த்தேன்னா, எனக்கு யாரும் இன்ஸ்டாகிராம்ல லிங்க் அமைச்சு விட்டாங்க. அது வரைக்கும் நான் பார்க்கல, பிகாஸ் ஐ டோன்ட் ஃபாலோ
ஹர் குக்கிங் ரெசிபிஸ் ஸோ ஐ டோன்ட் ஃபாலோ ஹர் வீடியோஸ் ஸோ பார்க்கல யாரோ இன்ஸ்டாவில் எனக்கு அமுச்சு விட்டாங்க நான் பார்த்தா அது அது அப்போவே அப்படிதான் அது அப்பவுமே அப்படிதான் காக்கா சபூச்சான்னு பேசியிருந்தாங்க திருப்பி பேசுற அளவுக்கு கீழ்த்தாழ்ந்து போகணுமா நாம பாவம் தமிழ்நாட்டில் நிறைய பேர் அவங்கள வந்து ரொம்ப கொச்சையா திட்டி ஸ்லட் ஷேமிங் பண்ணி பேசிட்டு இருக்காங்க ஒருத்தர் வாழ்க்கையில தவறு செய்யறது சகஜம் அவங்க அந்த தவறை உணர்ந்து திருந்தி அவங்க வாழ்க்கைய மரியாதையா அமைச்சுக்கிட்டாங்கன்னா அதுக்கு நம்ம அதுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் எப்பவுமே வந்து பெண்களை ஈடுபடுத்துறது வந்து எனக்கு ஏற்க முடியாத ஒரு விஷயம் அப்படிலாம் இருந்தா நான் பிக் பாஸ்லயே கொழாடி சண்டை போட்டிருக்கலாமே இவங்க பேசுவாங்க பேசும்பொழுது அங்கேயே ஒரு இதுல சொல்றேன் எல்லாரையும் தப்பாதான் பேசுவாங்க அவங்க அதுல நீங்க பார்த்தது இத்தனுண்டு பார்க்காதது இவ்வளவு இருக்கு ஏன்னா அவங்கள வந்து அவங்க செய்யற தவறையெல்லாம் மறைச்சு எத்தனை சிகரெட் பிடிச்சாலும் அதுல எதையும் காட்டாம எத்தனை கெட்ட வார்த்தை பேசினாலும் அதுல எதையும் காட்டாம அவங்களோட பர்சனல் லைஃப் ஃபுல்லாத்தையும் சொல்லுவாங்க அதே எதையும் காட்டாம பாசிட்டிவா அவங்கள காட்டுறதுக்கு இது ரியாலிட்டி ஷோ கிடையாது இது தொலைக்காட்சி நிகழ்ச்சி கிடையாது இது உண்மையான ரியாலிட்டி இங்க அவங்க பேசினாங்கன்னா நீங்க வந்து அத நாளைக்கு உங்களை எவ்வளவு மிரட்டினாலும் நீங்க அதை எடுக்க மாட்டீங்க யூ வில் நாட் ரிமூவ் இட் இட் இஸ் தேர் ஃபார் பாசிட்டிவிட்டி அது என்ன ஆயிடுது அந்த மாதிரி பண்ணும்பொழுது பல பேர் என்ன பண்றாங்க அவங்களோட இன்றைய விஷயத்தை மட்டும் எடுக்காம அவங்களோட பாஸ்ட் எல்லாம் எடுத்து அவங்கள திட்டுறாங்க ஏதோ 9 வருஷம் முன்னாடி நடந்த இன்டர்வியூ எல்லாம் பார்த்து அவங்க அப்பா அம்மா கொடுத்த இன்டர்வியூ அவங்க ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் கொடுத்தது செகண்ட் ஹஸ்பண்ட் கொடுத்ததுன்னு எதையோ நோண்டி எடுத்து திட்டுறாங்க ஒரு கிரைம் நடந்திருக்கா சட்டத்துக்கு புறமான ஒரு விஷயம் நடந்திருக்கா அதை பேசினா நியாயம் அவங்கள தனிப்பட்ட தாக்குதல் நடத்துறதுங்கிறது நியாயம் இல்ல இன்ஃபேக்ட் ஐ ஃபீல் பேட் ஃபார் ஹர் ஒரு வகையில எனக்கு பாவமா கூட இருக்குது ஏன்னா அவங்க எல்லாரையும் தனிப்பட்ட தாக்குதல் நடத்திடுறாங்க அசிங்க அசிங்கமா பேசிடுறாங்க அதுக்கப்புறம் அவங்கள யாராச்சும் அசிங்கமா பேசும்போது அவங்களுக்கு கோபம் வருது அது இயற்கை தான் நம்மள யாராச்சும் ஏதாவது தவறா சொன்னா நமக்கு கண்டிப்பா கோபம் வரும் பட் ஆதாரத்தோட அவங்க அசிங்கப்படுறாங்க அவங்க செய்யறது தானே அவங்களுக்கு திரும்பி வருது கர்மா இஸ் அ பூமராங்கும்பாங்க அது நம்ம வந்து நான் மரியாதையா அடிப்படை நாகரிகத்தோட பேசினா மத்தவங்களும் நம்மளை அந்த மாதிரி ட்ரீட் பண்ணுவாங்க நாம கொலாடி சண்டை போட்டா இப்ப நான் அவாய்ட் பண்ணலாம் நவனி ஐ கேன் அவாய்ட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு அவாய்ட் குட்பதி மேடம் வந்து மன்னிப்பு கேட்டுட்டாங்க அந்த மன்னிப்புல இருந்தது வருத்தம் இல்ல அந்த மன்னிப்புல இருந்தது சார்காசம் அம்மா உன் வாழ்க்கை நல்லா இருக்கணும் நான் உன்னை விட பெரிய அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க அவங்க மரியாதையை காப்பாத்திட்டு ஓடிட்டாங்க ஏன்னா இவங்க கிட்ட வாயில அகப்பட்ட எந்த நிலைமைக்கு வேணா போகலாம் அவங்க வந்து பத்மினி மேடத்துடைய பர்சனல் லைஃப பத்தி எல்லாம் பேச ஆரம்பிச்சுட்டாங்க என்னை விட உங்களுக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னு எல்லாம் இழுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களதான் நான் தப்பு சொல்லுவேன் இந்த மேடம் நான் தப்பு சொல்ல மாட்டேன் இந்த மேடம் கிட்ட மரியாதையை எதிர்பார்த்தது யாருடைய குற்றம் நான் எதிர்பார்க்கிறேனா நான் எதிர்பார்க்கறது மூடி போயிடலாம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேடம் குட்டி பத்மினி மேடம் எல்லாம் போய் பேசுவானே அதுக்கப்புறம் பேசிட்டு மன்னிப்பு கேட்பானே என்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னு அவங்க மன்னிப்பு கேட்டாங்க ஏன்னா இவங்களே கேக்குறாங்க இப்ப என்னோட வாழ்க்கையில பிரச்சனை வந்தப்போ யாராச்சும் வந்தீங்களா நீங்க இப்ப மட்டும் பேசுறீங்க அப்படின்னு கேட்டு இவங்க ஷேம் பண்றாங்க நான் யோசிச்சு பார்த்தேன் இப்போ அவங்களோட வாழ்க்கையில பிரச்சனை வந்ததுன்னு சொன்னா அவங்க தெருவுல நின்ற போதுன்னு சொல்றாங்க தெருவுல வந்து யாரோட சண்டை போட்டுட்டு இருந்தாங்க அவங்களோட ஃபேமிலியோட அவங்க சண்டை போட்டுட்டு இருந்தாங்க சரிங்களா அவங்களோட ஃபேமிலியோட அவங்க சண்டை போடும்பொழுது எப்படி நாம தலையிட முடியும் ஒருத்தங்க பர்சனல் லைஃப்ல நாம எப்படிங்க தலைமுட முடியும் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் இப்ப சொல்றாங்கல்ல அததானே அப்ப நாம பண்ணிட்டோம் ஒரு அப்பா அம்மா மகள் அவங்களுடைய மகன் இவங்கெல்லாம் இன்வால்வா இருக்கும் பொழுது தமிழ்நாட்டுல யாருமே அதுல கமெண்ட் சொல்றதுக்கோ உள்ள போக குறுக்கிடுறதுக்கோ நமக்கு உரிமை கிடையாது வி ஆல் மைண்டட் அவர் ஓன் பிசினஸ் இன்னும் சொல்ல போனா எனக்கு விஜயகுமார் சாரை வந்து சினிமாவுக்கு முன்னாடியில இருந்து தெரியும் எனக்கு 6 வயசு இருக்கும் போச்சுல இருந்து எனக்கு அவங்களோட ஃபேமிலிய தெரியும் அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபேமிலி ஃபர்ஸ்ட் வைஃப் தெரியும் அனிதா கவிதாவெல்லாம் நான் பார்க்க வளர்ந்த அவங்களோட நான் சின்ன வயசுல விளையாடி இருக்கிறேன் அவங்க எல்லாரையும் எனக்கு சின்ன வயசுல இருந்து தெரியும் சினிமா கனெக்ஷன் இல்லாம ஜஸ்ட் அஸ் கிட்ஸ் அந்த நெய்பர்ஹுட்ல வி ஹவ் பிளேட் சோ
அப்படி பார்த்தா தெரிஞ்சங்க நாங்களே வந்து யாரும் they're not commenting on those. We minded our own business. நீங்க தெருவுல உங்களோட குடும்ப சண்டையை கொண்டு வந்தா கூட இது இப்ப பப்ளிக் ஆயிடுச்சு அப்படின்னு யாரும் சொல்லல. We minded our own business. கண்டிப்பா யார் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க? உங்க மேல உண்மையான அக்கறை இருக்கிறவங்க, உங்க மேல இன்வால்வ்டா இருக்கிறவங்க தான் ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனா என்ன தெரியுமா, அப்படி ஹெல்ப் பண்ண வர்றவங்க உங்க மேல உண்மையான அக்கறை இருந்தா உங்க தவறுகளை சுட்டி காட்டுவாங்க, உங்களுடைய குற்றங்களை காட்டுவாங்க, உங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. ஒரு அக்கறை இருந்தா ஐயையோ இப்படி நடக்குதேன்னு உங்களுக்கு புத்திமதி சொல்லுவாங்க. ஒருவேளை தப்பி தவறே அந்த மாதிரி யாராவது அக்கறை எடுத்து புத்திமதி சொல்லிட்டா, இப்ப லட்சுமி ராமகிருஷ்ணனோ இல்ல குட்டி பத்மினி மேடமோ வந்து ஒரு அக்கறையில எதையாவது சொல்லிட்டா உடனே அவங்களை நீங்க அசிங்கப்படுத்திடுவீங்க, அவமானப்படுத்திடுவீங்க, மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் சொல்லிடுவீங்க. அப்புறம் யார் ஹெல்ப் பண்ண வருவாங்க? எல்லாரும் மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ் போயிட்டு தான் இருப்பாங்க. இப்ப வந்து நீங்க அப்ப வரல இப்ப வராதீங்கன்னு சொல்றதுல அர்த்தமே கிடையாது. நான் எந்த நீங்க என்ன கேட்டீங்களே ஒரு ட்வீட் போட்டேன்னு, அந்த ட்வீட்ல நான் யார் பேரையும் சொல்லலைங்க. ஏன்னு கேட்டா உண்மையாவே இப்போ ஒரு ஒரு பெரிய ஹெட்லைன் பேப்பர்ல டெய்லி வந்து ஒரு கொள்ளைய பத்தி நம்ம படிக்கிறோம்னு வைங்க, பில்லாரங்காவை பத்தி நம்ம படிச்சோம், இப்போ விஜய் மல்லையாவை பத்தி நம்ம படிக்கிறோம்னு வைங்க டெய்லி பேப்பர்ல. அப்ப வந்து ஒரு நாள் நான் வந்து ஒரு எல்லாரும் வந்து பொதுவா சொல்லுவோம், ஐயா கவர்மெண்ட்டை ஏமாத்தாதீங்க அப்படின்னு நம்ம சொல்றோம்னு வைங்க. உடனே அது அந்த ஹெட்லைனை படிச்சதுனால நமக்கு மைண்ட்ல ஒர்க் அவுட் ஆகி நம்ம சொல்லியிருப்போம். பட் சொன்ன கருத்து அந்த ஒருத்தருக்கு தான் இதுவாகுமா, அப்ளிகபிளா? கருத்து வெறும் இட்ஸ் அன் இண்டிபெண்ட் தாட். ஓகே, நான் ஒரு ட்வீட் போடுறேன்னா அது என்னோட என்னோட ட்வீட், என்னோட பர்சனல் ஸ்பேஸ்ல என் ட்வீட் லைன்ல நான் போடுறேன். அதுல ஹிப்போக்ரசியை பத்தி நான் பேசுறேன், சொல்றது ஒண்ணு செய்யறது ஒண்ணு இருக்கிறத பத்தி நான் பேசுறேன். அதுல உங்க பேரை நான் போடவே இல்லை. வாலண்டரியா வந்து நீங்க என்ன பத்தி தான் பேசுறீங்க நீங்க அப்படின்னு சொல்றீங்கன்னா, அப்ப அதுக்கு நான் வந்து ஐ திங்க் நான் பாராட்டிக்கிறேன். உங்களை பத்தி நீங்க நல்லா சுய பரிசோதனை பண்ணிருக்கீங்க. எதுவுமே எழுதாம பொதுவான ஒரு கருத்து சொல்ல யாருக்கும் உரிமை இல்லையா? யாராச்சும் ஏதாவது தப்பா பேசுனா உடனே உங்களை பத்தி தான் பேசுறாங்க அப்படின்ற ஒரு குற்ற உணர்ச்சி உங்களுக்கு இருக்குன்னா, அப்ப உங்களை நீங்க நல்லா புரிஞ்சு வச்சிருக்கீங்க அப்படின்னு நான் பாராட்டு தான் கொடுக்கணும். வேற எதுவுமே பண்ண முடியாது. அதுதான் மெயினா, அதுதான் எல்லாத்துலயும் ஒரு பபுள்ல இருக்க முடியாதுங்க. ஹிப்போக்ரசினா ஹிப்போக்ரசின்னு சொல்லுவோம். நான் இப்ப நேரடியாவே சொல்றேன், நேரடியாவே சொல்றேன், ஒரு பபுள்குள்ள உட்கார்ந்துக்கிட்டு மத்தவங்க பண்ற எல்லா தப்பும் என் கண்ணுக்கு தெரியும், நான் பண்ற தப்பு தப்பே இல்லை, யார் கண்ணும் யாரும் அதை பத்தி பேசக்கூடாது. நான் இன்டர்வியூ எவ்வளவு வேணா கொடுப்பேன், ஆனா மத்தவங்க இன்டர்வியூ கொடுத்தா உடனே அவங்களுக்கு எல்லாம் போன் பண்ணி மிரட்டுவேன், அதை பப்ளிஷ் பண்ண இதுக்கெல்லாம் மிரட்டுவேன். எதுக்கு அதை பப்ளிஷ் பண்ண பிஹைண்ட் வுட்ஸுக்கு கூட போன் பண்ணி மிரட்டுவேன். இப்படி இருந்தா என்னங்க அர்த்தம்? இது என்ன உலகம்னே புரியல. இங்க வந்து கொழாடி சண்டைக்கு அசிங்கமா பேசுறதுக்கு பேரு தைரியம், அப்புறம் ரோட்ல சண்டை போடுறதுக்கு பேரு பெண்மை தாய்மை, அதுக்கப்புறம் சிக்கனுக்கு பேரு வெஜிடேரியன். இப்படி எதுவுமே அப்சைட் டவுனா இருக்கு. அந்த வகையில எனக்கு தைரியம் இல்ல அப்படின்னு சொன்னாங்கன்னா, பிக் பாஸ்ல உங்களுக்கும் அவங்களுக்கும் இருந்த அந்த கசப்பான அனுபவங்களை வச்சு நிறைய பேர் இப்போ ட்விட்டர்ல நடக்கக்கூடிய விஷயத்த கனெக்ட் பண்ணி பேசுறாங்களே, எப்படி பாக்குறீங்க? பிக் பாஸ்ல கசப்பான அனுபவமே இல்ல. அவங்க இதேதான் இப்போ ஏதோ ஒரு இன்டர்வியூல என்ன அது இதுன்னு பேசுறாங்க பாத்தீங்களா, என் எதிர வந்து நீங்க வாங்க போங்க நல்லாதான் பேசுவாங்க. வெளிய போய் அது தும்மிச்சு அப்படியே தட்டுக்குள்ள தும்மிச்சு அப்புறம் கேட்டா அது பேசுது இது பேசுதுன்னு அட்ரினல பேசுவாங்க. அது நம்மளுக்கு தெரியவே வராது, அது வெளியே வந்த அப்புறம் தானே தெரியும். கசப்பான அனுபவம்னு சொல்லவே முடியாது, பிகாஸ் ஐ வாஸ் ட்ரைங் டு அவாய்ட் ஹர். எப்பாச்சும் அவங்க குரலை ஒருத்து ஒசத்தி பேசிட்டாங்கன்னா எனக்கு ஐ டோன்ட் வாண்ட் டு பி இன் தட் ஸ்பேஸ். எனக்கு அருவறுப்புங்க, பயத்துக்கும் அருவறுப்புக்கும் வித்தியாசம் இருக்கு. சாக்கடை ஒண்ணு ரோட்டுல வந்துச்சுன்னா உடனே நம்ம அந்த சாக்கடைய தாண்டி ஒதுங்கி போறோம்னா பயத்தினால ஒதுங்கி போகல, அது சாக்கடைன்னு தெரிஞ்சதுனால ஒதுங்கி போறோம், அது அருவறுப்பு. இன்னும் ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சேடா இருக்கும். ஏன்னா இப்ப நடக்கிறத சொல்றேன், மறுபடி நான் இதை ரிக்வஸ்டா சொல்றேன், ஐம் டாக்கிங் டு எவ்ரிபடி ஹூஸ் வாட்சிங் திஸ் இன்டர்வியூ, ஸ்லட்ஷேம் பண்ணாதீங்க. அந்த பெண்ணை பிக் பாஸ்ல நேரடியா நம்ம ஏதாவது திட்டி இருந்தா நாம உள்ள உட்காந்துருக்கோம், வெளியே அவங்களை எப்படி கழுவி கழுவி ஊத்துறாங்க அப்படிங்கறத பார்த்துட்டு தான் நான் உள்ள போயிருக்கேன்.
நான் உள்ள போகும்போது ஏற்கனவே அவங்க ஒரு தரம் எவிக்ட் ஆகி வெளியே வந்துட்டாங்க. அப்ப நான் பார்த்துட்டு தான் உள்ள போயிருக்கேன். அவங்களை எவ்வளவு அசிங்கமா கொச்சையா மக்கள் திட்டுறாங்கிறத பார்த்துட்டு தான் நான் உள்ள போயிருக்கேன். சோ என் நான் தைரியசாலியா இல்லையா அப்படிங்கறலாம் வேணாங்க எனக்கு. நான் தைரியசாலியே இல்லைங்க, நான் தைரியசாலியே இல்லைங்க. ஓகே நான் ஒத்துக்கிறேன், நான் வந்து உங்களுக்கு பயந்து நீங்க வந்து கண்ணியத்தை வந்து பயம்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நான் வந்து நான் கோழதாங்க. நீங்க வந்து அடிப்படை நாகரிகத்தை தைரியம் இல்லை அப்படின்னு நினைச்சீங்கன்னா எனக்கு அந்த தைரியமே வேணாங்க. நான் ட்விட்டர்ல போடுறதுல உங்க பேரை போட்டு விளம்பரம் தேடணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா அதை நான் செய்ய மாட்டேன். ஏன் ட்விட்டர்ல நான் ஏன் இஷ்டப்படிதான் போடுவேன். நீங்க நினைக்கிற மாதிரி போடுறதுக்கு அப்படி உங்களோட நேரடியா வந்து பேச எனக்கு விருப்பம் இல்லை, விருப்பம் இல்லை. ஆமா உங்க பேரை நான் போட கூட மாட்டேன். ஆனா நீங்க தானே வாலண்டியரா வந்து நான் தான் அப்படின்னு சொல்லிக்கிறீங்க. எனக்கு அப்ப போட வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? நான் பேச மாட்டேன் உங்களோட நேரடியா. இப்ப கூட உங்ககிட்ட நான் இந்த அளவு பேச இருக்காரணும். இதெல்லாம் வேற பிக்பாஸ்ல கசப்பான அனுபவம்லாம் கிடையாது. இன்னும் சொல்லணும்னா பிக்பாஸ்ல எனக்கு நல்ல அனுபவம். நான் உள்ள போனதுக்கான காரணம், நான் ஒரு அறக்கட்டளை நடத்துறேன், எனக்கு அதுக்கு பணம் தேவைப்படுது. எல்லார்கிட்டயும் போய் ஐயா காசு கொடுங்கன்னு கேட்டா எல்லாரும் கொடுக்குற நிலைமையில இல்லை. ஏன் சொந்த சம்பாத்தியத்துல நான் ஒரு யாருக்கிட்டையும் காசு எல்லாம் கேட்கறதுல என்னுடைய சம்பாத்தியத்துல 50% நான் செலவு பண்றேன். பிக்பாஸ்ல இருக்கிறதுல 90% நான் அந்த அறக்கட்டளைக்காக தான் செலவு பண்ணேன். நாலு பேருக்கு புது வாழ்க்கை அமைஞ்சிருக்கு. அந்த புண்ணியம் அங்க கலந்துகிட்ட எல்லாருக்கும் சேரும். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை பாக்குறவங்க டோன்ட் ஸ்லட் ஷேம். ஒருத்தங்களை வந்து நீங்க திட்டுங்க. இப்ப நான் நிறைய தவறு பண்றேன் நவனி, நான் நிறைய தவறு பண்றேன், வாயை கொடுத்து நிறைய வம்புல மாட்டிக்கிறேன். அப்ப என்ன வந்து நீங்க முட்டாள்னு திட்டுறீங்களா? ஐ அக்செப்ட் இட். முட்டாள்தனமா ஒரு விஷயம் பண்ணா சாரி சொல்லித்தான். ஒரு தரம் நான் ஒரு வாயை விட்டுட்டேன், ஒரு சீனியர் நடிகை பத்தி ஒரு கமெண்ட் அடிச்சிட்டேன், அவங்க ரொம்ப வருத்தப்பட்டாங்க. இமிடியட்டா நான் ஐ ஹாவ் டு ஆஸ்க் ஃபார் அப்பாலஜி. நான் பண்ணதுதான் ரைட்டு, யூ டிசர்வ் இட் அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. நம்ம தப்ப நாம உணரணும், அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அப்படி உணரும் போது பர்சனல் லைஃப் எடுத்து நீ யோக்கியமா, நீ உத்தமியா, நீ டேஷ் அப்படின்னு சொல்லாதீங்க. அவங்களோட பர்சனல் லைஃப்ல அவங்களுடைய சாய்ஸஸ், ஷி ஹாஸ் அ ரைட் டு இட். யாருக்கும் இன்னொருத்தங்களை இழிவா பேசுறதுக்கு, அவங்க பெண்மையோ அவங்க தாய்மையோ கொச்சப்படுத்துறதுக்கு ரைட்ஸ் இல்லை. பிக்பாஸ்ல இருக்கும் பொழுது அந்த மேடம் நான் தள்ளி தள்ளி அவாய்ட் பண்ணி போனதுக்கு காரணம், ஒரு சண்டைய வளர்க்காததுக்கு காரணம், அது முக்கியமான காரணம். வெளிய அவங்களை எப்படி திட்டுவாங்கன்னு எனக்கு தெரியும், எனக்கு அதுல ஏற்பு கிடையாது. அதே போல அந்த மேடத்துக்கும் சொல்லிக்கிறேன், அது இதுன்னு பேசுறதெல்லாம் வந்து ஹலோ கொஞ்சம் நீங்க வந்து அவனா நீங்க எஜுகேட்டட் தானே, நீங்க வந்து மரியாதையா பேசலாம், எனக்கு அப்பாலஜைஸ் பண்ணுங்க அப்படின்லாம் கேக்குறாங்கல்ல. லட்சுமி ராமகிருஷ்ணன் குட்டி பத்மினி மேடம் எல்லாம் அப்பாலஜைஸ் பண்ணறதுக்கு மிரட்டி அப்பாலஜைஸ் வாங்கிட்டீங்க. ப்ரொடியூசர் ரவீந்தர் வந்து அப்பாலஜைஸ் பண்ற வழியா தெரியல. உடனே ஷேம்லெஸ், யூ ஆர் ஷேம்லெஸ் அப்படின்னு கேக்குறீங்க. யாருங்க ஷேம்லெஸ், யாரு ஷேம்லெஸ்? தமிழ்நாடே துரத்துனதுக்கு அப்புறம் உள்ள வந்த நீங்க ஷேம்லெஸ்ஸா அப்படின்னு அவர் திருப்பி கேட்டா என்ன ஆகும்? என்டையர் லைஃப வந்து நம்ம வந்து வெளிப்படையா பேசுறதா இல்ல நாகரிகமா பேசுறதா நம்ம நினைச்சுக்கிறோம். தொலைக்காட்சியில உங்களை அப்படி காமிச்சாங்கிறதுக்காக நீங்க அப்படிலாம் நம்பிடக்கூடாது. நம்ம என்னங்கிறது நமக்கு தெரியணும். இல்ல ஷேம்லெஸ் அதனால யாரையும் கூப்பிடுறதுக்கு அவங்களுக்கு ரைட் கிடையாது. ஐ திங்க் எவ்ரிபடி நீட்ஸ் ரெஸ்பெக்ட், கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட், பட் டோன்ட் ஸ்லட் ஷேம். அவங்கள வந்து நம்ம அதுக்கெல்லாம் இப்ப நான் திட்டுறேன். இப்ப நான் நீங்க கேட்டீங்க, இன்னொரு கேள்வி என்ன வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நிறைய பேர் அவங்க போடுற கருத்துக்களோ இல்ல அவங்க வெளியிடக்கூடிய கருத்துக்களை வந்து நிறைய பேர் விமர்சனமா பேசுறாங்க. இப்ப சமீபத்துல கூட ஒரு பெண், ஒரு தாய், ஒரு மனைவி அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் போட்டிருந்தாங்க. சோ நிறைய பேர் விமர்சனமா பேசக்கூடிய நிலைமையில நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. இத பாத்துட்டு இருக்கிற நேயர்கள் அனைவரும், ஏன்னா இவ்வளோ நீங்க வந்து உடனே கமெண்ட் செக்ஷன்ல கொச்சையா எழுதுவீங்க, வேணாம், தேவையில்லை. ஒரு லேடிஸ லேடிஸுங்கிற காரணத்துக்காக அவங்க எடுத்த ஒரு முடிவை திட்டாதீங்க. யாரும் ஊர்ல உலகத்துல செய்யாததை செய்யல, ஊர்ல உலகத்துல நடக்காதது எதுவும் இப்ப நடந்துடல. இன்னும் ஆண்கள் எத்தனையோ செய்யாத விஷயத்த இவங்க செய்யல. சோ ஜெண்டர் மாத்தினாலே இது வந்து அவ்வளவு பெரிய தவறா யாருக்கும் தெரியாது. ஏங்க, லவ் பண்றது ஒரு குத்தமாங்க. ஒருத்தங்க வந்து ரெண்டு தரம் தோல்வி அடைஞ்சிட்டா மூணாவது தரம் வெற்றி அடைய கூடாதா?
அதெல்லாம் வந்து யாருக்கும் பேசுறதுக்கு தயவு செஞ்சு பிளீஸ் அத பேசாதீங்க. அவங்க உங்களை கொச்சையா பேசுறாங்களா, பப்ளிக்க திட்டுறாங்களா, நீங்க திட்டாத, உனக்கு திட்ட உரிமை எல்லாம் நீங்க சொல்லுங்க, அது நியாயம். என்ன திட்டுறீங்களா நான் கேக்குறேன் மேடம், நீங்க என்ன அது இதுன்னு பேசுறதுக்கு உங்களுக்கு உரிமை இல்லை. என்ன மேடம், உங்களுக்கும் எனக்கும் எவ்வளவு கருத்து வேறுபாடு இருக்கலாம், ஆனா நான் இப்ப நல்லபடியா சொல்றேன்ல, நாகரிகமா பேசுறேன்ல, நீங்க வாங்க தானே சொல்றேன். உங்க வாழ்க்கை முறையினால உங்க அனுபவங்களால நீங்க வந்து உருவத்துல வேற மாதிரி இருக்கலாம், ஆனா உண்மையில உங்களை விட நான் 4 வயசு பெரியவர். சோ என்னுடைய அனுபவத்துக்கு இல்லைன்னாலும் இல்ல என் வயசுக்கு இல்லைன்னாலும் பொதுவெளி அப்படிங்கிற காரணத்துக்காக நீங்க எனக்கு மரியாதை கொடுத்தாகணும். மரியாதை இல்லாம பேசுறதுக்கு பேரு சிங்கம் எல்லாம் கிடையவே கிடையாது, அது ரொம்ப அசிங்கம். சோ வி கான்ட், அதை வந்து நான் பொறுத்துக்க முடியாது. இது வந்து ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியும் கிடையாது, நான் வந்து திருப்பி பேசினா அதெல்லாம் எடிட்டிங்ல போகாது, நான் இப்ப பேசுறேன் இல்ல இது முழுசா வரத்தான் செய்ய போகுது. இதையும் வச்சு இத நீங்க வந்து விளம்பரத்துக்காக நான் சொல்றேன்னு என்னைக்கும் நினைக்காதீங்க, ஏன்னா நான் உங்க பேரை கூட சொல்லல, அந்த விளம்பரம் எனக்கு தேவையே இல்லை. ஐயோ இதுதான் எனக்கு விளம்பரம் அப்படின்னு சொன்னா அப்புறம் என்ன இருக்கு. இதை பேசக்கூடாதுன்னு தான் நினைச்சேன். ஏன் இப்போ இத ஃபுல்லா சொல்றேன்னா, ஒரு பாப்புலர் ஃபேஸ் இருக்கு இல்லைங்க, யாராச்சும் ஒரு செலிபிரிட்டி இருந்தாங்கன்னா அது நட்டையோ குட்டையோ தப்போ ரைட்டோ அவங்க பின்னாடி போறதுக்கு அவங்க செய்யறதெல்லாம் கரெக்ட் நம்புறதுக்கு ஒரு கூட்டம் இருக்கு. கொலைக்காரங்களை எல்லாம் பார்த்து இன்ஸ்பயர் ஆகி அந்த படத்தை பார்த்து நான் வந்து கொலை அடிச்சேன், இந்த சினிமாவை பார்த்து நான் வந்து கொலை பண்ணேன், அந்த படத்தை பார்த்து தான் நான் ரேப் பண்ணேன்னு சொல்றவங்க எல்லாம் இருக்காங்க நாட்டுல. சோ செலிபிரிட்டிஸ்க்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு, கொஞ்சம் வி ஹாவ் டு பி குட். நம்ம வந்து நம்மள எல்லாரும் பண்றதை தானே நம்ம பண்ணேன்னு சொல்லி தப்பிக்க முடியாது, வி ஹாவ் டு பி ரெஸ்பான்சிபிள். ஏன்னா எந்த ஒரு தப்பு நடந்தாலும் முதல்ல சினிமாக்காரங்களை தான் சொல்லுவாங்க சரிங்களா, முதல்ல. அதனால அந்த ஒரு பயத்தோட அந்த பொறுப்போடு தான் நம்ம நடக்கணும். அதே போல இன்றைய சோசியல் மீடியா உலகத்துல எது தப்பு எது ரைட்டுன்னு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி பார்க்க முடியாத ஒரு யங்கர் ஜென்ரேஷன் இருக்கு, அதுல நிறைய பேர் வந்து அந்த மேடமையும் ஃபாலோ பண்றாங்க. அந்த மேடம் கிட்ட இருக்கிற நல்ல விஷயங்களை எடுத்துக்கோங்க, அவங்க செய்யறது எல்லாத்தையும் சரின்னு கண்மூடித்தனமா சப்போர்ட் பண்ணாதீங்க. அவங்கன்னு இல்லை எல்லாருக்குமே, எனக்கும் ஒரு உச்ச நடிகருடைய ரசிகர்களுக்கும் அடிக்கடி முட்டிக்கும், அப்பெல்லாம் நான் இதை தான் சொல்லுவேன், அவர் எந்த அளவுக்கு ஒரு ஜென்டில்மேனோ அதை பார்த்து நீங்க வாழ்க்கையை நடத்திக்கோங்க. நீங்க வந்து அவருக்கு அவமானம் நீங்கெல்லாம் அசிங்கமா பேசுனீங்கன்னா அப்படின்னு நான் சொல்றது உண்டு. சோ கண்மூடித்தனமான ஒரு 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 ஃபேன்ஹுட் இருக்குல்ல, ஒருத்தங்க செய்யறது எல்லாத்தையும் நாம ஃபாலோ பண்ணுவோம்னு சொன்னா அது நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகாது. டோன்ட் ட்ரை திஸ் அட் ஹோம் அப்படின்ற டிஸ்க்ளைமரோட தான் நாங்க எல்லாருமே வரும். நோபடி இஸ் பர்ஃபெக்ட். நான் செய்யறதுல நான் ஏதாவது இப்ப நல்லது சொன்னா அதை எடுத்துக்கோங்க, நான் ஏதாவது தப்பு செஞ்சிருந்தேன்னா அதை அப்படியே புறந்தள்ளிருங்க. அட் த எண்ட் ஆஃப் த டே ஐ எம் அ வெல் விஷர். இந்த அளவுக்கு நான் பேசுறேன்னா அவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும், இது வந்து இதுல அவங்களோட வாழ்க்கை மட்டும் இல்லாம இன்னொரு நிறைய ஒரு குடும்பத்தோட வாழ்க்கை அடங்கியிருக்கு, அவங்களுக்கும் நம்ம வெல் விஷர் தான். நல்லது நடக்கணும், எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம நினைக்கணும் சரிங்களா. நீ யோகியமா, நீ உத்தமியா, நீ பேசுவியா, உன்னை பத்தி தெரியாதா அப்படின்னு பேசக்கூடாது. ஏன்னா இது வந்து ஒவ்வொருத்தருக்கும் மாறுபடுங்க. எனக்கு யோகியம்னு சொன்னா எனக்கு சில வரையறைகள் இருக்கும், அந்த வரையறைகள் உங்களுக்கு இல்லைங்கிறதுக்காக அப்படி நம்ம ஒழுக்கத்தை எல்லாம் பத்தி பேசுற அளவுக்கு யார் ஒழுக்கத்தை பேசுறது அப்படின்னு ஒண்ணு இருக்குல்ல, ஒழுக்கத்தை பத்தி யார் எப்படி பேசணும் எந்த சமயத்துல பேசணும் அப்படி ஒண்ணு இருக்குல்ல. சோ அதையெல்லாம் விட்டுருவோம். மேடம் நீங்க வந்து உங்க பர்சனல் லைஃப் ரொம்ப நல்லா இருக்கணும், உங்களுடைய தங்கமான பசங்க நல்லா இருக்கணும், உங்களுடைய டிவி சேனல் நல்லா இருக்கணும். ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் தேர் வெல்பீயிங், ப்ளீஸ் ஃபோக்கஸ் ஆன் யுவர் மென்டல் அண்ட் ஃபிசிக்கல் வெல்பீயிங். அவங்களுக்குன்னு ஒரு தனிப்பட்ட ஒரு ஃபேன் ஃபாலோயிங் இருக்கு, ஒரு பேஸ் இருக்கு, அது மூலமா நல்ல பாசிட்டிவான விஷயங்கள். சமையலுங்கிறது ஒரு நல்ல விஷயம், அருமையான விஷயம். அஃப்கோர்ஸ் சமையல் செய்யும் பொழுது நம்ம வந்து சுத்தத்தையும் சேர்த்து கற்றுக் கொடுக்கணும், அது ஒரு ரிக்வெஸ்ட். பட் அதை தவிர பெரிய நாட்டுக்கு தேவையான நல்ல விஷயங்கள், பெண்ணியம் சார்ந்த விஷயங்களை பேசலாம், இன்னைக்கு கரண்ட்ல இருக்கக்கூடிய நல்ல விஷயங்களை பேசலாம்.
அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு போல்ட் இமேஜுக்கு அதெல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகும். அதை நான் ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கிறேன். உடனே கேட்காதீங்க, ஏன் என்னதான் உனக்கு நல்லா தெரியுமே, ஏன் திருப்பி எனக்கே ஃபோன் பண்ணி பேசலாமே, ஏன் பப்ளிக்கா பேசுறீங்க அப்படின்னு எனக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணு. ஏன் நீங்க பண்ணலாமே, எனக்கு தான் தெரியல, எனக்கு தான் தைரியம் இல்லை, நாகரிகம் இல்லை, நீங்க எனக்கு ஃபோன் பண்ணி பேசலாமே. நான் மற்றவங்க மாதிரி எடுக்காமல்லாம் மெசேஜ் அனுப்ப மாட்டேன், நீங்க ஃபோன் பண்ணா நான் பேசுவேன். ஸோ ப்ராக்டிஸ் வாட் யூ ப்ரீச் அண்ட் ப்ரீச் சம்திங் வெரி பாசிட்டிவ். கண்டிப்பா, தேங்க்யூ. கொரோனாக்கு எதிராக களத்தில் போராடி இருக்கக்கூடிய போலீஸ், நர்ஸ், டாக்டர், சானிட்டரி ஒர்க்கர் இவங்களை நீங்கள் ஒருத்தரா, இல்லை கொரோனாலேருந்து மீண்டு வந்தவரா, உங்களோட இன்ஸ்பைரிங் ஸ்டோரிஸை பிஹைண்ட் வச்சு மூலிமா உலக மக்களோட ஷேர் பண்ண உங்கள் வீடியோஸை வாட்ஸ்அப் பண்ணுங்க. உங்கள் கும்பகோணம் முராரி ஸ்வீட்ஸ் இப்பொழுது ஆன்லைன் ஆர்டர் மூலம் இந்தியா முழுவதும் டெலிவரி செய்யப்படுகிறது. உயிரே ஒரு அழகான கூட்டு குடும்பத்தை கலைக்கும் புயல் மாறி வரும் ஒரு ரகசியம். அந்த ரகசியம் இந்த குடும்பத்தை பிரிக்குமா? இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற லிங்கை கிளிக் பண்ணி ஜி ஃபைல உயிரேவை ஃப்ரீயா பாருங்க.